வணக்கம் நண்பா கார்த்தி. இவரோட ஆக்டிங்கில் வந்து இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு மூவி தான் ஜப்பான். இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஷூட்டிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதேமாரி இந்த படத்தை வந்து குக்கு, ஜோக்கர் இந்த படங்கள்லாம் டைரக்ஷன் பண்ண ராஜ்முருகன் டைரக்ஷன் பண்ணுறாரு. படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ். இந்த படத்தில் வந்து நம்ம கார்த்தி அனு இமானுவேல்லாம் இணைஞ்சு நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க இந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி இன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ங்கிறது ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு எந்த டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இதுவரைக்கும் ஆபீஷியலா சொல்ல. நமக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு 6 PM வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ரிவ்யூங்கிறது நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுறோம். அதேமாரி கார்த்தியோட லைன் அப்னு பார்க்கும்போது கார்த்தியோட லைன் அப்பில் அடுத்து கைதி 2, PS 2, சர்ஜா 2 சீக்வல் மூவிஸ் தான் நிறைய இருக்குது. அதேமாரி இப்போ ஜப்பான் படமும் வரப்போகுது. இந்த படங்கள்லாம் நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படங்களுக்கெல்லாம் ஆடியன்ஸ் மத்தியில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க போதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இயரில் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த ஜப்பான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்காக வெயிட் பண்ணுறீங்க? அதேமாதிரி கார்த்தியோட அப்கமிங் மூவிஸில் நீங்கள் எந்த மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்கிறதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.